வணக்கம் நான் பேராசிரியர் நாகராஜன் பேசுகிறேன் இப்போது நான்கு வேதங்கள் என்று தொகுக்கப்பட்டு அது மேலை நாடுகளுக்கு ஆங்கிலத்தில் மயிலு பயக்கப்பட்டு பரவிய அந்த தொகுப்பு என்பது மேக்ஸ் முல்லர் போன்ற அறிஞர்களின் கூற்றுப்படி பொது சகாப்தத்திற்கு முன் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அளவில் தொகுக்கப்பட்டது என்ற குறிப்பு காண கிடைக்கின்றது வேதம் என்பது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருப்பினும் அது ஒரு தொகுப்பாக அணுக்கத்தில் கிடைத்தது அந்த காலகட்டம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மேக்ஸ் முல்லர் மற்றும் ஜெர்மனிய பிரெஞ்சு அறிஞர்களும் மத பரப்புரையாளர்களும் உலக பரப்பின் வடபுலத்திலே வடதுருவத்திற்கு அருகாமையில் கிழக்கே ரஷ்யாவிலிருந்து மேற்கே பின்லாண்டு வரை இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் ஒரு ஆறு குழுக்கள் வாழ்ந்ததாகவும் அந்த குழுக்களுக்கு ஒரு உருவ ஒற்றுமை இருந்ததாகவும் அவர்கள் புலம்பிட்டு புலம்பெயரக்கூடியவர்களாக ஆணுரைகளோடு இருந்ததாகவும் அவர்களுக்கென்று ஒரு பொது மொழி இருந்ததாகவும் குறிப்பிட்டு அந்த மொழியிலே இருந்த தொகுப்புகளே வேதங்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த வேதம் என்பது இந்தியாவிற்கு பரவி வந்தபோது இந்த பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த அறிஞர்களும் பரப்புரையாளர்களும் இதற்கு ஒரு தொன்மை அல்லது தொன்மம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலிருந்து ஆரியம் என்ற ஒரு சொல்லை இரவல் வாங்கி ஆரிய மரபு என்று இந்தியாவில் இருந்ததை கொஞ்சம் மாற்றி இந்த பணி பரப்பிலே வாழ்ந்த ஆறு பேரும் ஒரு தூய்மை இனத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஆரியர்கள் என்று ஒரு இனவாதத்தை தொடக்கத்திலே வைத்தார்கள் மேக்ஸ் முல்லரே அதில் முன்னணியில் இருந்தார் பின்னர் அது தவறு என்று சொல்லி அதை திருத்தி கொண்டார் அது ஆரியம் என்பது இந்தியாவை பொறுத்தவரை ஆரியம் என்ற பெயர் அது ஒரு கருத்து இயலைத்தான் குறிப்பிடுகிறது ஒரு இனத்தை குறிப்பிடுவது அல்ல என்பது அவர்கள் தொடக்கத்திலே வெளிப்படையாக எடுத்து சொல்லவில்லை இவ்வாறு உலகின் கிழக்கு பகுதியிலே கிறித்துவத்தை பரப்ப வேண்டும் என்று ரோமன் கத்தாலிக்க திருச்சபையின் தலைவர் போப் ஆண்டவர் ஆணையிட்டதின் அடிப்படையிலே முதன் முதலில் பதினேழாம் நாட்டின் தொடக்கத்திலே மதுரை மிஷன் ஒன்று என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது அதிலே தலைவராக வந்த பெர்துலோமியா என்பவரை போப் அவர்களை தெரிவு செய்து அவருக்கு சமஸ்கிருதம் மற்ற வேதங்கள் ஆக அனைத்தையும் கற்பித்து அவரை தயார் செய்து மதுரைக்கு அனுப்பி வைத்தார்கள் அவர்கள் இங்கே வந்து முதலில் மதத்தை ஒரு அரசவை மதமாக மாற்றுவதற்காக பாண்டிய மன்னனையே கிருத்துவத்திற்கு மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தார்கள் அந்த முயற்சியில் ஓரளவு வெற்றியும் பெற்றார்கள் ஆனால் ஆதி சம தமிழர்களின் ஆதி சமய வாழ்வியல் மரவும் அவர்களுடைய கிருத்துவ மரவும் ஒன்றுக்கொன்று முரணாக இருந்த காரணத்தினாலே சில முரண்பாடுகள் தோன்றின எடுத்துக்காட்டாக கிழவன் சேதுபதியின் மகள் பாண்டிய மன்னனுக்கு மனைவியாக வாழ்ந்தார் பாண்டிய மன்னனுக்கு ஒரு போர் வியூக அடிப்படையிலே பல குறுநில மன்னர்களின் பெண்களை மணந்திருந்தார்கள் அதுபோன்று இருந்தபோது கிறித்துவ மரபுப்படி ஒரு மனைவிக்கு மேல் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தி மன்னனை மனம் மாற்றி அந்த கிழவன் சேதுபதியின் மகளை அவர் மனவிளக்கு செய்தார் அதன் அடிப்படையிலே சினம் கொண்ட கிழவன் சேதுபதி சில பரப்புரையாளர்களை கொலை செய்ததும் நடந்தது இதுபோன்று தமிழகத்திலே அந்த மதுரை மிஷன் ஆரம்பித்த காலத்திலே அவர்களுக்கு இந்த அவர்கள் அங்கே எதற்காக தயாராகி வந்தார்களோ அதற்கும் இங்கே இருக்கக்கூடிய நிலவரம் முற்றிலும் வேறாக இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் மன்னருக்கு அடுத்தபடியாக அவர் மதமாற்றத்திற்கு எடுத்துக்கொண்டது அந்தணர்களைத்தான் ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட அந்தணர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு கிறித்துவ மத பரப்புரையை ஆரம்பித்தார்கள் அவ்வாறு செய்யும்போது இவர்கள் போப் அவர்களின் கட்டளைப்படி உள்ளூர் நிலவரத்திற்கு ஏற்ப தங்களை உருவத்தையும் மாற்றிக்கொண்டு அவர்கள் அதே முறைப்படி அங்கே இருக்கக்கூடிய வளங்களை பார்த்து அதில் இருந்து தொடங்கி நம்முடைய மதத்தை திணிக்க வேண்டும் என்று சொன்னதை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இந்த பிராமணர்களை அழைத்து வந்து அவர்களை இந்த பயிற்சிக்கு போது அவர்கள் தலைமையாக இருப்பவரை முனிவர் என்று அழைத்து கொண்டு இரண்டாம் கட்டத்தில் இருப்பவர்களை ஐயர் என்றும் அழைத்து கொண்டார்கள் இவ்வாறு அவர்கள் கற்ப மாணவர்களாக இருந்து கொண்டே தமிழ் கற்றுக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் அவர்கள் உயர்ந்த பீடத்திலே உட்கார்ந்து கொண்டு ஆசிரியரை தாழ்வான பகுதியில் உட்கார வைத்த கொடுமையெல்லாம் நடந்ததை நாம் வரலாற்றில் இருந்து அறிந்து கொள்ள முடியும் இவ்வாறு அவர்கள் அந்தனர்களை மனம் மாற்றி மதம் மாற்றுவதற்காக அவர்கள் ரோமிலிருந்து ஒரு வேதத்தை கொண்டு வந்ததாக சொல்லி சில ஓலைச்சுவடிகளை காட்டி ஏமாற்றினார்கள் ஆனால் அது சில காலம் தொடர்ந்தது ஆனால் நீண்ட காலம் நீடிக்கவில்லை அதிலிருந்து தெளிவுபெற்ற அந்தணர்கள் சமய மாற்றத்திற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை எப்படி இருந்தாலும் அவர்கள் பொதுவாக மேலை நாட்டு அறிஞர்கள் குறிப்பிட்டது வேதம் என்பது அந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய பொருள் ஒரு உள்ளார்ந்த மேலான கருத்தியலை கற்பிப்பதாக இருப்பதாக அவர்கள் கூறினார்கள் அதாவது வேதங்கள் பரம்பொருளை அறிந்து கொள்வதற்கு உதவுகிறது என்று குறிப்பிட்டார்கள் பரம்பொருள் என்பது ஐம்புலனால் அறிந்து கொள்ள முடியாத உள் மனத்தால் உய்துணரக்கூடிய ஒரு உணர்வு என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் பின்னாளிலே மானுடவியலாளர்கள் சொல்லும்போது இந்திய சமயம் என்பது மிஸ்டிக் ரெலிஜியன் என்றும் மேலை நாட்டு சமயங்கள் புரோஃபேட்டிக் ரெலிஜியன் என்றும் குறிப்பிட்டார்கள் மேலை நாட்டு சமயங்கள் இறைவனுடைய அருளை இறைவனுடைய பெருமையைப் பற்றி சொல்லுவதற்கு அவ்வப்போது இறை தூதர்கள் அவதரிப்பார்கள் அவர்கள் அற்புதங்களை நிகழ்த்தி மக்களை மனதை மாற்றி அவர்கள் படுத்துவார்கள் என்று கூறினார்கள் ஆனால் இந்திய சமயத்திலோயோ அந்த மதத்தினுடைய உட்பொருளை புலன்களால் அறிய முடியாது அதற்கு பதிலால் அகத்தால் மட்டுமே அறிய முடியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனாலே தான் அவ்வாறு அறியக்கூடிய பொருள் மறைபொருள் என்று குறிப்பிட்டார்கள் அதாவது அந்த பொருளிலே உள்ளார்ந்த கருத்து உண்டு அந்த உள்ளான கருப்பு என்பது மனிதனை இப்போது இருக்கிற நிலையிலிருந்து இன்னும் மேம்பட்ட நிலைக்கு கொண்டு செல்லும் அவனுக்கு அருளையும் பக்தியையும் உருவாக்கும் என்று குறிப்பிட்டார்கள் விஞ்ஞானம் என்பது புலன்களால் அறியக்கூடிய சுற்றுச்சூழலின் தன்மைகளை பற்றி தான் முடியுமே ஒழிய அது மெய்ஞானம் போன்றது அல்ல விஞ்ஞானம் என்று அவர்கள் விஞ்ஞானத்திற்கும் மெய்ஞ்ஞானத்திற்கும் இடையே ஒரு வேறுபாடையும் உருவாக்கி வைத்திருந்தார்கள் அதனால் இந்த உள் உணர்வில் பக்தி பரவசத்திலே அதை உணர்ந்த சமய பரப்புரையாளர்கள் அவர்கள் தங்கள் மனதிலே என்ன உருவானதோ அந்த உணர்ச்சிகளை கவிதைகளாக இலக்கியங்களாக படைத்தார்கள் இவர்கள் ஊர் ஊராக சென்று மக்கள் மத்தியிலே தங்கள் உள்ளத்திலே ஏற்பட்ட இந்த உயர்ந்த சித்தாந்தங்களையும் சிந்தனைகளையும் எடுத்து சொல்லி அவர்களுக்கு அந்த அருள் பரவுமாறு செய்து வந்தார்கள் இந்த அருளாளர்கள் காலப்போக்கிலே அவர்கள் வாய்வழியாக சொன்னதையே ஏட்டில் எழுதி அதை வைத்துக்கொண்டு ஊர் ஊராக இந்த ஏட்டிலே இருப்பதை படித்து அங்கே இருக்கக்கூடிய கற்றுத் தேர்ந்த நுண்கலையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் அதை நாடகமாகவும் இசையாகவும் பாடியும் ஆடியும் கல்வி கற்காதவர்களுக்கும் இந்த வேதத்தை நாட்டிய வேதமாக இசை வேதமாக பரப்பினார்கள் இவ்வாறு இந்த சமுதாயத்திலே இந்த மறைபொருள் என்று சொல்லக்கூடிய உள்ளார்ந்த உயர் சிந்தனைகளை உள்மனதிலே அகத்திலே வாங்கி அதில் ஏற்படக்கூடிய பரவச உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய பதிப்புகளையே மறைபொருள் என்று குறிப்பிட்டார்கள் தமிழ்நாட்டிலே திருக்குறளை உலக பொது மறை என்று குறிப்பிடுகிறார்கள் அதிலே அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த எல்லிஸ் அவர்கள் அதை மிக கவனமாக அதில் இருக்கக்கூடிய இன்பத்துப்பாளிலே இருக்கக்கூடிய அதிகாரங்களை நீக்கிவிட்டு அறப்பாலையும் பொருட்பாலையும் மட்டுமே அவர் பதிப்பித்தார் அதனாலே ஆங்கில கிறித்துவ மரபுப்படி காமத்தை தூண்டக்கூடிய எந்தவிதமான கருத்து வளங்களும் அது இறைவனை வழிபடுகிற இடத்திற்கு ஒவ்வாது என்று தான் குறிப்பிட்டிருந்தார்கள் அதுபோன்றே அவர்கள் கோவில்களிலே இருக்கக்கூடிய சிற்பங்களும் அதில் இருக்கக்கூடிய புடைப்புச் சிற்பங்களின் வடிவமைப்புகளும் காமத்தை தூண்டுவதாக இருப்பதாக கூறி அவர்கள் நாட்டிலே இருந்து வரக்கூடிய சுற்றுப்பயணிகளுக்கு ஒரு எச்சரிக்கையும் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் இதுபோன்ற சிலைகள் இருப்பதை பார்ப்பதை தவிர்த்து விடுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றும் சில குறிப்புகள் காண கிடைக்கின்றன இவ்வாறு இந்த மறைப்பொருள் என்பதை உள்ளத்தால் உணர்ந்து அந்த உணர்ச்சியை ஒரு வாய்மொழியாக இசையாக அவர்கள் ஊர் ஊராக சென்று பாடி பரப்புரை செய்தார்கள் இந்த வாய்மொழியாக பரவிய இவற்றையே பின்னாளில் தமிழகத்திலே புராணங்களாக தொகுத்தார்கள் பிற்காலத்திலே பெரிய புராணம் அது அதுபோன்ற திருவிளையாடல் புராணம் மற்றும் கந்த புராணம் என்ற மூன்று புராண தொகுப்புகளே இந்த உணர்ச்சி வழியாக உணரக்கூடிய அந்த மறைப்பொருளை மக்களுக்கு விளக்கக்கூடியதாக அமைந்திருந்தது எனலாம் ஆக பரம்பொருள் என்பது வேறு விஞ்ஞானம் என்பது வேறு அறிவியல் மூலமாக பரம்பொருளை அறிய முடியாது என்பதுதான் அவர்களுடைய அறிவார்ந்த கருத்து அதிலே வேடிக்கை என்னவென்றால் பதினேழாம் நூற்றாண்டு தொடக்கத்திலே வந்தவ பாதிரிமார்கள் முனிவர்கள் அவர்கள் ரோமில் இருந்து நாங்கள் வேத மக்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்று காட்டி ஏமாற்றியது போலவே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக பணி சேருவதற்காக மேக்ஸ் முல்லர் அவர்கள் இந்த சமஸ்கிருத வடங்களை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அதையே அவர் தன்னுடைய பேராசிரியர் பதவிக்கான எழுத்து சான்றாக படைத்தார் ஆனால் அது வேறு ஒருவரை வைத்து அவர் எழுதினார் என்ற ரகசியம் அம்பலமானதும் அவருக்கு அந்த பேராசிரியர் பதவி கிட்டவில்லை இவர்கள் பரம்பொருள் என்று சொல்லி அவர்களுடைய இனவாதத்தை ஒரு பெரிய கருத்தியலாக கருத்துருவாக அமைத்து கொள்வதற்கு ஆரியம் என்ற உயர்ந்த ஒரு கருத்தியலை ஆரிய இனம் என்று குறிப்பிட்டு ஆரிய இனவாதத்தை இந்தியாவிலே புகுத்தினார்கள் ஆரியர்கள் ஒன்று இனம் ஒன்று இருக்கின்றது என்று சொன்ன உடனே உடனடியாக தென்னாட்டிலே தமிழர்கள் தமிழர்கள் என்ற ஒரு இனம் இருக்கிறது என்று சொல்லி இந்த வாழ்வியல் மரபு என்பதையே மாற்றி ஒரு இனவாதத்திற்கு ஒரு வாத அடிப்படையிலே பிரிவு ஏற்படுவதற்கான ஒரு உள்ளமைப்பை உருவாக்கிவிட்டார்கள் ஆக நாம் அறிந்து கொண்ட வரையிலே இந்த பரம்பொருள் என்பது ஒரு மிஸ்டிக் ஃபீலிங் என்று சொல்லலாம் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய உணர்ச்சி அந்த உணர்ச்சியை அவர்கள் பாடல்களாக எழுத்திலும் பாட்டிலும் வடிவமைத்து அதை மக்கள் மத்தியிலே பரப்பினார்கள் இந்த சமய குறவர்கள் என்பவர்களும் ஆழ்வார்கள் என்பவர்களும் செய்ததெல்லாம் தாங்கள் இறைவனை எந்த வடிவில் எந்த உருவில் உள் மனதிலே அகத்திலே வைத்து அதிலே ஏற்பட்ட உணர்ச்சிகளையே அவர்கள் படமாக்கி காட்டினார்கள் ஆழ்வார்களே எடுத்துக்கொண்டால் பனிரெண்டு ஆழ்வார்கள் என்று சொன்னாலும் அதிலே இறுதியாக நின்றது பத்து ஆழ்வார்கள் என்று சில ஆராய்ச்சி அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதிலே மதுரகவி ஆழ்வார் என்பவர் அதிகம் அவர் பாடல்கள் புனையவில்லை என்பதாலும் ஆண்டாள் என்பவர் ஒரு பெண்பால் ஆழ்வார் என்றும் அந்த ஆழ்வார் எழுதிய சில கருத்துக்கள் அதிலே சிற்றின்ப உணர்வு அதிகம் தூக்கலாக இருப்பதாகவும் குறிப்பிட்டு அது அவரையும் அந்த பட்டியலிலிருந்து எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் என்ற ஒரு கருத்து இங்கே நிலவுகிறது ஆக ஆழ்வார்கள் பன்னிருவர் என்பதை மாற்றி பத்து பேர் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அதிலே ஆண்டால் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதை பதினேழாம் நூற்றாண்டு அல்லது பதினெட்டாம் நூற்றாண்டு என்று நினை நினைக்கிறேன் அப்பொழுது அங்கே தஞ்சாவூரிலே நாயக்கர் மன்னனுடைய போக இருந்த முத்துப்பாண்டி என்பவர் இந்த அநீதியை எதிர்த்து அவர் ஒரு கட்டுரை தீட்டி அந்த கட்டுரை கிருஷ்ண தேவராய மன்னருக்கு சென்றது அதில் ஆண்டாள் என்பவருடைய கவிதை நயம் இலக்கியம் அவர் பதிமூன்றாம் பருவத்திலேயே இவ்வளவு பெரிய மறைபொருள் உணர்வுகளை தெல்ல தெளிவாக இந்த நாயக நாயகி பாவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை எல்லாம் விளக்கி எழுதியதை பார்த்த கிருஷ்ணதேவராயர் அவர் அந்த ஆண்டாளினுடைய படைப்புகள் அனைத்தையுமே தெலுங்கில் மொழிபெயர்க்கப்பட்டு அதை படித்து பார்த்து வியந்து போய் மதுரையில் இருக்கக்கூடிய அவருடைய பிரதிநிதியாக நாயக்க மன்னரை அழைத்து ஆண்டாளுக்கென்று சிறுவிழுவுத்தூரிலே ஒரு கோவில் அமைக்க வேண்டும் என்று கூறி அதுபடியே ஆண்டாளுக்காக ஒரு கோவில் அமைக்கப்பட்டு அந்த பெண் ஆழ்வார் இறைநிலை அடைந்தார் அதனாலே நம்முடைய ஆதி சமுதாயத்திலும் சரி அதற்கு பின்னர் வந்த பல சமுதாயங்கள் அறிவு சார்ந்த சமுதாயங்களிலும் அந்த மிஸ்டிக் என்ற உணர்வை அவர்கள் எவ்வாறு இலக்கியம் வாயிலாகவும் பாடலாகவும் இசையாகவும் வெளிப்படுத்தினார்கள் எவ்வாறு வேதம் என்ற மறைப்பொருள் கல்வியாளர்களுக்கு மட்டுமல்லாமல் கல்வி அறிவில்லாதவர்களுக்கும் நாட்டிய வேதம் அல்லது நாடக வேதம் என்று வேதம் மக்களிடையே பரவுவதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது அதனாலே மேலை நாட்டு சமயத்திற்கும் இந்திய சமயத்திற்கும் உள்ள வேறுபாடை இதன் மூலம் நம்மால் அறிய முடியும் நன்றி வணக்கம்